கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பாடப்புத்தகத்திலிருந்து உண்மையான இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர்களின் வரலாற்றை நீக்கி அவர்களின் தியாகங்களை மறைத்தது மட்டுமின்றி அடக்குமுறை நிறைந்த ஆங்கிலேய காலனிய ஆட்சியை பற்றி புகழ்ந்து, திராவிட இயக்கத்தை சுற்றியுள்ள கதைகள் எழுதப்படுவது நன்றி கெட்ட செயல் என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலை பவனுக்கு 320 ரூபாய் குறைந்து 56,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 7,045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மழைக்காலங்களில் மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க மெட்ரோ நிர்வாகத்துடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சியில் இருந்தபோது அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்காக அக்கறை நாடகம் நடத்துகிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். முன்னதாக அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு திமுக அரசை விமர்சித்திருந்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியின் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மோசடிகளுக்கு பயன்படுத்திய 4.5 லட்சம் வங்கிக் கணக்குகளை முடக்கியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் செயல்திறன் துறையை எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி வழிநடத்துவார்கள் என டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது T20 போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. ஏற்கனவே முடிவடைந்த 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றுள்ளன. 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இன்று வெற்றி பெறும் அணி தொடரை இழக்காமல் பார்த்துக் கொள்ளும்.